அன்பார்ந்த ஹெட்லைன் ஸ்ரீவினர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான். கடகராசினியர்களே, லாபஸ்தானத்தில் ராகு இருந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுத்தமா லாபம் என்பது ஜீரோவாக இருந்திருக்கும். கை காசு விட்டு போட்டு தான் சாமி நாங்கள் கம்பெனி நடத்தலை. நான் ஒரு 50 கோடி ரூபாய் வாங்கி போட்டேன், 5 கோடி ரூபாய் வாங்கி போட்டேன், ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டேன். அது மிஷின் வாங்கி போட்ட நேரம் கோவிட் வந்துருச்சு. அப்போ ஒரு பக்கம் பேங்க் லோன் கட்ட முடியல, வருமானம் கட்ட முடியல, அதே சமயத்தில் கம்பெனி ரன் ஆகல, மிஷின் ஓடலை. ஸோ எல்லாம் லாக் ஆகிடுத்து சாமி. நான் வந்து வீட்டை வித்து எடுத்து கொடுத்தேன், நிலத்தை வித்து எடுத்து கொடுத்தேன், அல்லது சம்திங் வெளியில் வாங்கி கொடுத்தேன், இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள். அப்ப லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஹைஃபையா ஒரு ஹை லெவல் குரோத் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஜாதக சப்போர்ட் இருக்கோ, ஜாதகம் பலமானதாக நல்ல தசாபுத்தி யாருக்கு நடந்திருக்குமோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் அந்த ராகு வந்து லாபத்தை கொடுத்திருப்பார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% கடகராசி அன்பர்களுக்கு பணங்காசு சம்பந்தப்பட்டது கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே சமயத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதல பாதாளத்திற்கு இந்த ராகு கொண்டு சென்றிருப்பார். அந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு, செவ்வாயுடைய வீட்டிற்கு ராகு போகிறார். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு போகக்கூடிய ராகு ஒரு நல்ல ராகு. ஏன்னா பொதுவாக மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார், செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார் என்று தான் நாம் நம்ப வேண்டும். அதே போல மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு 3வது பார்வையாக தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ முழுமையான சுபத்துவம் வாய்ந்த ஒரு குருவோடு அந்த ராகு பகவான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது அந்த குருவுடைய குணாதிசயங்கள், நற்குணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ராகுவுடைய குணாதிசயம் குருவுக்கு அப்ளை ஆனாலும் அட் த சேம் டைம் குருவுடைய மகத்துவம் என்றைக்குமே குறையாது. கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அப்போ குருவுடைய காலகத்துவம் ராகுவுக்கு கொஞ்சம் அப்ளை ஆகும். அதன் மூலமாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக கடகராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையை செய்கிறது. அதே போல பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த கேது பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டுக்கு கேது வருகிறார். அப்போ 4வது வீட்டுக்கு வரக்கூடிய கேது நிச்சயமாக அங்கிருந்து 5-9 திரிகோணம் தொடர்பாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ராகுவும் கேதுவும் குருவோடு நட்புணர்வை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினால இந்த ராகு கேது அசைவு நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு நற்பலன்களை, சுப பலன்களை வழங்க இருக்கிறார்கள். அந்த நற்பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கடகராசி நேர்களே, நிச்சயமாக நீங்கள் அந்த ராகுகேதுக்கான பரிகாரங்கள், பயிற்சிகள் என்னவெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் நீங்கள் செயல்படுவது சிறப்பு. தொழில் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். இப்போதான் உங்களுக்கு ஜாப், அந்த கம்பெனி அல்லது தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், சான்சஸ் அதிகரிக்கும். உங்களுக்கான கம்பெனி ஆர்டர்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய கடகராசி அன்பர்களை ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களை ஒரு முதலாளியாக மாற்றி இந்த ராகு அழகு பார்ப்பார். அப்போ யாரெல்லாம் அடிமை தொழில் செய்து வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் முதலாளி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கால நேரங்களை, கால சூழ்நிலைகளை இந்த ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதே போல தொழிலில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு பகவான். அப்போ தொழில் துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி அன்பர்களை இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கடன் சுமைகள் குறையும். உங்களுக்கான புதிய சப்போர்ட்டர், ஒரு இன்வெஸ்டர், ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் அதிகமானதாகவே இருக்கும். இடமாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ் இவையெல்லாம் கடகராசிக்கு இந்த ராகு பகவான் கொடுக்க இருக்கின்றார். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானம், அங்கே இருக்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்வதனாலே
பணவரவு, நிலையான பணவரவு. நிச்சயமா ஒரு கோடீஸ்வர யோகம்னு தான் நாம இதை சொல்லணும். ஏன்னா சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அதே சுக்கரனுடைய இன்னொரு வீடாக ரிஷபத்துக்கு போகும்போது உச்சமடைகிறார். ஸோ சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். குரு கேது தொடர்பு, குரு சுக்கரன் தொடர்பு கடகராசிக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ் வருட பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம் பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அபரிமிதமான அற்புதமான ஆனந்தமான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. இந்த கடந்த வருஷங்களில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல நீங்க பார்க்க முடியாத பல விஷயங்கள் அல்லது நீங்க நடக்கணும்னு நினைச்சு நடக்காத பல அதிசயங்கள் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையிலே ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 7வது வீட்டையும் உங்க ராசிக்கு 9வது வீட்டையும் பார்க்கிறார். நான் அந்த குரு பயிற்சி பலன்களே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க அதையும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்க கடக ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, கடக லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, சோ லக்னத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல வகையில் நன்மையை செய்ய போகிறது. இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. எந்தெந்த வகையெல்லாம் சந்தோஷமா இருக்கும், மெயினா ஃபேமிலி செக்டர்ஸ், மெயின் ஃபேமிலி செக்ஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு வச்சுட்டு போறது, மனைவிக்கு வச்சுட்டு போயிடுறது, எனக்கு தெரியாம ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்காரு சாமி, எனக்கு தெரியாம எப்படி பண்ணிட்டாருங்க சாமி, தைரியமா என்ன சொல்றாருங்க சாமி, என்னையே நீங்க மறைச்சிக்காம சொல்றாரு சாமி, காப்பாத்த முடியுமா? கண்டிப்பா காப்பாத்த முடியும். அதே போல ஒரே குழந்தை வெளியில, குடும்பத்தோட்டு வெளியில போயிடுறது, பொம்பளை பொண்ணு வீட்டு வெளியில போயிடுறது, குடும்ப கௌரவம், பேர் புகழ், பையன் தப்பு பண்ணிடுறது. அப்ப எத்தனையோ அன்பர்கள் நம்ம இடத்துல இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளாக வந்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப குடும்ப பிரச்சனைகள் குறையும். ஏன்னா 7வது பாவத்தை கடகராசி என்பர்களே 5வது பாவமாக இருக்கக்கூடிய அந்த 5-9ஆக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை செய்வார். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபேமிலி செக்ஷன்ல அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அதே போல நீண்ட நாள் உறவுகள், அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க ரொம்ப நாள் பேசாம இருக்கீங்க, அப்பா அம்மாவோட பேசாம இருக்கீங்க, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அந்த ரொம்ப பேசாம இருக்கீங்க, இதெல்லாம் போய் திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு, ரீஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து ஒன்று விற்காமலே இருக்கு, அது உங்களுக்கு வந்து சார், அது சம்பந்தமான கேஸ் இருந்துட்டு இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு சாமி, ஒரு 10 வருஷமா நடக்குது, 7 வருஷமா நடக்குது, 15 வருஷமா நடக்குது, அதெல்லாம் நல்ல சொல்யூஷன் ஏற்படுவதற்கான உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பு, அப்ப நீண்ட நாள் பிரச்சனை எதுவோ அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும், நிம்மதி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, தொழில் எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், பிசினஸ் பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே ராசிக்கு 10 இருக்கக்கூடிய ராகு, கடகத்துக்கு 10வீடு எதுங்க மேஷம். அப்போ பிசினஸ பொறுத்தவரையில ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்க போகுது, லாபம் அதிகரிக்க போகுது, உங்க பிசினஸ் சான்ஸ் வந்து அப்படியே கொட்டும், கிடைக்கிடன்னு கொட்டும். நீங்க நினைப்பீங்க இந்த மாதிரி எனக்கு வருமானம் வந்தது, நான் இந்த இயர் ஃபுல்லா இருந்தேன், ஒரு 2 வருஷம் இருந்ததுனா நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் சாமி, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் எனக்கு இருந்ததுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கோ, இந்த பிசினஸ் எனக்கு கண்டினியூவா இருக்குமே ஆனால் நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நான் மிகப்பெரிய ஆளா ஆயிடுவேன், ஒரு பெரிய மல்டி மில்லியன் ஆயிடுவேன், ஒரு பணக்காரன் ஆயிடுவேன். சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் பிசினஸ் நல்ல முறையில இருக்கும். கடகராசி அன்பர்கள் சரி, லாபம் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியோ, ஒரு ஓனரோ, ஒரு பிசினஸ் சென்டரோ, ஒரு ஐடியோ,
ஃபைனான்ஸ் செக்ஷனாக இருக்கட்டும், அல்லது காவல்துறை, வேலை வாய்ப்பு, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், பொசிஷன், போஸ்டிங், நேம், அரசியல், சினிமா துறை, பேர் புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து, இவை எல்லாவற்றிலும் கடகராசிக்கு நன்மை நடைபெறும். குரு ஒருத்தர் பொறும் கடகராசி என்பவர்களை இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொண்டு போயிடுவார். குரு பகவான் ஒருவர் போதும் கடகராசிக்கு நன்மை நடைபெறுவதற்கு, அவர் ஒருத்தர் போதும் கம்ப்ளீட்டா அந்த அடுத்த 12 மாசமும் உங்களுக்கு அவர் அங்கே இருக்கார். இது ஒரு தனிச்சிறப்பு. இது வரலாறு. நீங்க கடகராசி நண்பர்கள் இல்லாத ஒரு சப்போர்ட், நடக்காத ஒரு அதிசயம் இந்த சுபகிருத்து வருடத்துல தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நடைபெறுகிறது. அப்ப அந்த குருவை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்? சாமி, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எதிரிகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லைங்கிறீங்க, மம்பு வழக்கு குறையுங்கிறீங்க, மனசுல இருக்கிற பயம் குறையுங்கிறீங்க, அதுவே எனக்கு போதும் சாமி. அப்போ இந்த குருவை நான் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நிச்சயம் அதுக்குதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எல்லாமே நல்லது நடந்துடும் சொல்லி இந்த வருஷமே சூப்பரா இருக்குன்ட்டீங்க. இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொன்னீங்களே சாமி ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, அது இருக்கு சரியாகுமா? இப்போ உங்க அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அதற்கான பதிலை சொல்ல முடியும். ஸோ உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு அதி அற்புதமான குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 8வது வீட்டில் அந்த குரு பகவான் அமர்ந்திருந்தார். அப்ப 6-8 அமர்ந்திருந்த அந்த குருவால் கடகராசிக்கு எந்த விதமான நற்பலன்களையும் சுப பலன்களையும் தர முடியவில்லை. 6-8 குரு மறைந்திருக்கின்ற வேளையில 7வது பார்வையாக தனித்த சனி பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருந்தார். போராத குறைக்கு ராகுவுடைய பார்வை வேற கடகராசிக்கு இருந்தது. அப்போ இந்த சனி ராகு போன்ற கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார். அப்போ இந்த சனி ராகு கேது போன்ற பாப கிரகங்கள் எல்லாம் கடகராசியை சூழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது, ஒரே டார்க்காக இருந்தது. அடுத்து என்ன செய்யறது, நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு பெரிய டார்க் ரூமாக இருந்தது கடகராசியுடைய ஃபியூச்சர். இப்போ அந்த டார்க் ரூமுக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்ப இந்த ஏப்ரல் 14th இருந்து கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றது. என்ன மாதிரியான நன்மையாக அது இருக்கும் என்று சொன்னால், கடகராசி என்பர்களே, உங்க ராசிக்கு நவமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப முறைப்படி கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு எந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. நிச்சயமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் கைகூடி வருகிறது கடகராசி அன்பர்கள். நீங்க எதை நினைக்கிறீங்களோ நினைச்சதை நீங்க சாதிக்கலாம். நன்மை தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. சரி, பிசினஸ் எப்படி இருக்கும்? பிசினஸை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். நிச்சயமா நீங்க நினைக்கிறத விட பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நடக்காத பிசினஸ்லாம் கூட, ரொம்ப டஃப்பாகவும் ரொம்ப டவுனாகவும் இருந்த பிசினஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே போல ஸ்ட்ரகிளிங்ல இருக்கக்கூடிய தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல வந்து அப்படியே நீரோடைய வந்து பிளாக் பண்ண மாதிரி நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் எடுத்து விட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். அதே போல உங்க பிசினஸை பொறுத்தவரையில் அல்லது உங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருந்தது சார், ஒரு சடன் பீரியட் வந்தது, அது அப்படியே 2018-2020 போன்ற இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடுச்சு. அந்த ஸ்ட்ரக்கு விலகினா தான் சாமி நமக்கு செயல்படவே முடியும். ஸோ இந்த மாதிரியான காத்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, தடைகள் விலகும். தடைகள் விலகியது என்று சொன்னால் ஸோ உங்களுக்கான ரொட்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் கடகராசிக்கு நிச்சயமாக இருப்பாங்க.
அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மேபி அந்த யந்திரங்கள் ஜனாகிருஷ்ண இயந்திரம், தொழில் வசதி இயந்திரம், அந்த மாதிரி ஏதேனும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ப்ரொடக்ட் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப கடகராசி நண்பர்களே, ரிஷபத்தில் இருந்த ராகுவும் உங்கள் தள்ளி வெளியில் போயிட்டார். அப்போது ராகுவால் வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அல்லது வந்து பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், டேக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்குமோ அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக, பியூஸ்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே ஏற்படுகிறது, கடகராசினை ஏற்படுகிறது. அதே போல் தான் ஜாப், ஜாபை பொறுத்தவரையும் எனி ஜாப், ப்ரைவேட்டோ இல்லை ப்ரைவேட்டோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாப், எனி ஒன் ஜாபில் பொறுத்தவரையும் பியூஸ்ஃபுல்லாக இந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே போல் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி ஒரு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது உள்நாட்டு வேலையானு சொல்லி தான், வெளிநாட்டு வேலையாக இருந்தால் தான், வேலைக்காக வெளிநாடு போக காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல் கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் நிச்சயமாக அப்ராட் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே சமயத்தில் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கடகராசி அன்பர்களே. சரி, அதே போல் ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி அல்லது பசங்க பெற்றோர்கள், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, அதை வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமாக போயிடுச்சு, பையன் மாதிரி பண்ணிட்டான், பெற்றோர்கள் இப்படி செய்து விட்டார்கள். அப்போ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், இதனால் வந்த பிரிவுகள், என் பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வருமா, என் பையன் திரும்ப வீட்டுக்கு வருவானா, என் மன கணவர் வருவாரா, மனைவி வருவாங்களா, இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் உரிய ரெமெடி எடுத்துக்கிறது உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்துக்கிறது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது. மேலும் பலவிதமான நன்மைகள், இது என்னெல்லாம் உங்களுக்கு செய்யப்போகிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி நேயர்களே.